நீங்கள் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை இந்த துறையில் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் நியூட்ரானே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே தலை சிறந்த இன்ஸ்டியூட்டில் ஒன்றான நியூட்ரானாக தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் யூஎம்சி கோர்சஸ் நான் யூஎம்எம்சி கோர்சஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஓசிஏ எல்லாமே சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாமல் இதோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல் வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ் நான் உங்கள் ராம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் த்ரீயில் ஃபார்ட்டி டூ எம்எம் ரெட்டினோ டிஸ்பிளேயோட கிளாஸ் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது வந்து டச்சோட வரும் கிளாஸு கிளாஸும் தனியாக வரும் நம்ம ஒரு வேளை டச்சை கட் பண்ணிவிட்டால் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் சாரி டச்சோட மாற்றணும் ஒருவேளை நீங்கள் டச்சை எடுக்கும் போது பிரிக்கலை கொள்ளலை ஸ்டிப்பை வந்து கட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளாஸ் மாற்றினாலே போதும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த தமிழில் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது இந்த ஆப்பிள் வாட்சோட கிளாஸ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஓகேங்களா மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நாங்கள் இவ்வளோ ஸ்கேத்து ஒரு வீடியோ பண்ணுறோம் டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து பொசிஷன் எப்படி சொல்கிறது டைமிங் ரொம்ப நேரம் ஆகுது அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் என்னும்போது அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரதிபலனா ஒரு லைக் மட்டும் போடுங்க போதும் மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தேவைன்றதை கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கிளாஸ் உடஞ்சி போன கிளாஸு ஆப்பிளை வாச்சு மொதல் சொன்ன மாட்டோம் இது சீரிஸ் த்ரீ ஃபார்ட்டி டூ எம்எம் ஓகேங்களா இது இது ரெட்டினா டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் சைடில் கருவுடுன்றதால் இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் பட்சத்தில் ஒரு சின்ன டிஸ்பிளே கருவுடுன்றது இன்னும் கொஞ்சம் நாளானால் ஒரு பெரிய டிஸ்பிளே கருவுடு பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே இந்த இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு நிறைய ஐடியா வேணும் ஐடியா வரும் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓசியம் மிஷின் வச்சு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஜ்ஜின்னும் போது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மோல்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லை ஒரு மோல்டு ஒன்று வாங்கணும் மோல்டு ஸ்பாஞ்சு எல்லாம் வச்சு தான் எஜ்ஜி பண்ண முடியும் பட் வந்து அதை கருடை சைஸை வச்சு இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு மூணு நிறைய கரூடு மாடல் வருது நிறைய கம்பெனியில் வருது ஒரு சிலது வந்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வச்சுருக்க ஓசிஐ மிஷின்லேயே பண்ணலாம் அதுக்கும் தனியாக மோல்டுலாம் வேணாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஐடியா உங்களுக்கு எப்படின்னு வரும் இப்போ நம்ம வாட்சை வந்து ஃபஸ்ட்டை தனி டிஸ்அசம்பிளி பண்ணிவிட்டோம் எடுத்துட்டோம் டச் தனியாக சாரி டச்சி டிஸ்ப்ளே காம்போ தனியாகவும் ப்ளஸ் ஃபோன் தனியாகவும் பிரிச்சிட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க சின்னதாக உங்களுக்கு நம்ம செப்பரேட்டர் ஒயரை வச்சு தான் எடுக்கிறோம் அது சின்னது இருந்தாலும் பிடிக்காது ஓரளவுக்கு மேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைங்க உங்களுக்கே தெரியும் நான் நல்லா சுரண்டி வச்சுருப்பேன் கீழே அலுமினியத்தை உங்களுக்கு தெரியும் என்னதே கொஞ்சம் பழசு தான் செப்பரேட்டர் இருந்தாலும் அது கரெக்டாக பிடிக்காது அதுதான் கொஞ்சம் சப்ரேட் பண்ணுறது பிடிச்சி இழுத்துறக்கூடாது அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை என்னன்னா சப்ரே கரெக்டாக பிரித்து செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் எல்லாமே நார்மலாக மொபைல் மாதிரி பண்ணலாம் ஏன்னா கிளாஸ் ஓரியன்ட்டு தான் மேலே வரும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இப்போ ஆப்பிள் வாட்ச் ப்ளஸ் ரியல்மியில் வாட்ச் விடுறாங்க இப்போ ஃபோன் அதிகமாகிற மாதிரி வாட்சோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகினே போது உண்மையாகவே நிறைய வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வருது நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ வாட்சஸ் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மொபைல் கல்லில் நீங்கள் திடீர்னு பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க பட் மொபைலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் என்ன காஸ்ட் வாங்குறாங்களோ அதோடய நீங்கள் அதிகமாக வாங்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி இது வீடியோவில் நான் அதிகம் ரேட்லாம் சொல்ல மாட்டேன் அது ஒரு சில இஷ்யூ வருது இல்லை ரேட்டு மாறிது நாளுக்கு நாள் அந்த இஷ்யூவெல்லாம் நான் எதுவும் ரேட் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு ரியல்மி ஃபைவ் டிஸ்பிளே மாற்றினா என்ன ரேஞ்சு நான் வாங்குவேனோ அதோடையே கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் வாங்கினேன் பைசா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வாட்ச எண்ணிக்கை அதிகமாகுது இப்போ கிட்டத்தட்ட இது என் ஃப்ரெண்டு ஒருத்தரமிச்சார் திருச்சியிலேருந்து ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி வாட்சி ஆப்பிள் வாட்சி அது மாதிரி நிறையா மாற்றிருக்கோம் பட் இந்த வீடியோ எதுக்கு எடுத்து போட்டோன்னா என்ன மாதிரி ஒரு செல்ஃபோன் கடைக்கார் வந்து வாட்சி மாற்றுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலும் பூம் வருது இதையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வர இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வாட்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா வாட்சோட டிஸ்அசம்பிளையும் நெட்லேயே கிடைக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் வாட்சை பர்ஃபெக்டாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க செப்பரேட் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிட்டோம் செப்பரேட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு டிஸ்பிளே மட்டும் தனியாக வச்சாச்சு ஜஸ்ட்டு ஓசிஎஸ் சீட்டை வந்து மார்க் பண்ணிவிடுவேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் பண்ணிவிட்டு வேண்டியது தான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஓசிஎஸ் சீட்டை வச்சு தான் போட முடியுமான்னு கேட்டால் இது ஆக்சுவலாக வந்து ரெட்டினோ டிஸ்ப்ளே அதனால் நீங்கள் வந்து ஓஎல்இடி கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட ஓஎல்இடியோட ஓஎல்ஐடியோட எப்படி சொல் ஓஎல்இடியோட ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஓசிய குளூ யூஸ் பண்ணாக்கூட இது வந்து டிஸ்பிளே உள்ளே போகாது அதனால் ஓசிஎ சீட்டு தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு ஓசிஏ சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய பேர் வந்து அது க்ளூ குளூகளும் யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல க்ளூ குளூ யூஸ் பண்ணி யூவியில் வச்சிருவாங்க எனக்கு ஓசிஎஸ் சீட்டு கரெக்டாக இருக்கிறதால ஓசி சீட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் தனியாகவே இதுக்கு வந்து டச் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் வீடியோவிலே காட்டுறேன் இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஓசியை நம்ம மொபைல் பண்ணுற மாதிரி தான் எக்ஸஸாக இருக்கிற ஓசிஎஸ் இட வந்து கட் பண்ணுறேன் பட் என்னன்னா ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக இது ஃபாஸ்ட் மோடில் கொடுத்துருக்குறோம் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணுற மாதிரி வீடியோவில் தெரியும் பட் நீங்கள் இதை ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் ஆக்சுவலாக அதில் வந்து நான் கிளாஸ் மட்டும்தான் மேலே உங்களுக்கு தெரியுதுங்களா கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு டச்சோட தான் அது வந்துச்சு பட்டு அதில் இருக்க டச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு ஒரிஜினல் டச் இதில் இருக்க ஸ்டிப்பை நான் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பால் சேக்ஸ் டூ ஸ்ப்ரே பண்ணி வச்சு அந்த பபுல லைட்டாக ரிமூவ் பண்ணுறேன் எப்பயும் யூஸ் மாதிரி நம்ம ஓசியே இது பார்த்தீங்கன்னா ஓசிய மிஷின் மாதிரியே தெரியாது ஹேண்ட்மேடுன்றதால பார்க்கறதுக்கு ஓசிய மிஷின் மாதிரி தெரியாது ஓசிய மிஷினில் வச்சுட்டோம் யார் எப்போயும் நான் ஃபோன் கொடுக்க மாதிரி தான் கொடுத்தேன் இது ஓஎல்இடியோட குவாலிட்டி அதிகம் இருந்தாலும் நீங்கள் ஏர் இன்னும் அதிகமாக வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஹீட்டும் கொஞ்சம் எக்ஸஸாகவே வைக்கலாம் ஒன்றும் ஆகாது நான் வந்து ஏர் எவ்வளோ வச்சுன்னா நீங்களே வீடியோ எவ்வளோ கரெக்டாக தெரியும் காட்டுற பாருங்கள் தொண்ணூறு கிட்டே வச்சுங்க ஏர் ஆக்சுவலாக தொண்ணூறு கிட்டே எப்படி போவோம் சிக்ஸ்டி தான் போனால் இது வந்து ஹேண்ட்மேடு அதனால் தொண்ணூறு போகுது ஒருவேளை நீங்கள் சிக்ஸ்டிக்குள்ளும் போதும் ஏர் ஃபார்ட்டியில குளும் போயிடும் சேக்ஸ் டூ யூஸ் பண்ணுறதால அது அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக இந்த வாட்சு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டச்சு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும் கிளாஸோ டச்சோ இந்த வாட்சுக்கெலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிடைக்குது நான் வந்து எங்கே வாங்கினேன்னா இந்த இதோடய கிளாஸ் வந்து நான் வெளியில் எங்கே பார்த்தாலும் விசாரித்தேன் ஆக்சுவலாக கிடைக்கல சென்னை ராஜ் தீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அங்கே தான் நான் இந்த கிளாஸ் வந்து நான் பை பண்ணேன் அவங்களோட கே அட்ரஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ரியல்மி வாட்ச் அப்படி வாட்ச் எல்லாத்தையும் கிளாஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுவே எங்கே பார்த்தாலும் தேடனா எங்கேயும் இல்லைன்ட்டாங்க அவங்ககிட்ட கேட்டவொன்னும் அவ அவைலபிள் இருக்குது என்ன வாட்ச் என்ன சீரீஸ் முக்கியமாக எம்எம் ரொம்ப முக்கியம் இது ஃபார்ட்டி டூ எம்எம் இல்லை வந்து தேர்ட்டி எயிட்டு இருக்குது எம்எம் இது தான் ரொம்ப முக்கியம் அதேமாதிரியே வாட்சோட கிளாஸஸ்லாம் நீங்கள் ஆல்ட்ரேஷனுக்குள்ளே பண்ணலாம் மோஸ்ட்லி அறுபது பர்சன்டேஜ் வாட்ச் ஒரே ஓரியண்ட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட கிளாஸ் மேலே இருக்கிற கிளாஸு ரியல்மிலையும் கொடுத்துட்டான் சாம்சங்லேயும் கொடுத்துட்டான் ஆப்பிள் எல்லா கம்பெனிலையும் வாட்சஸ் வந்து பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் போ கிட்டத்தட்ட லான்ச்சிங் வந்துங்கன்னே இருக்குது அறுபதாயிரம் ரூபா வாட்சிலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாட்டிக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப பார்த்து கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வாட்ச் வரும்போது கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் வாட்சஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகினே போது ஸோ வாட்சஸ் சர்வீஸ் பண்ணவும் கூடி சீக்கிரம் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற போது எதிர்பார்ப்பாங்க அது க்ளாஸ் உடைந்தாலோ இல்லை சார்ஜ் ஏறினாலோ நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை எடுத்து அப்படியே போட்டுற மாட்டாங்க ஏன்னா முந்நூறுபா நானூறுபா வாட்சில் ஸோ அதையும் கட்டுக்கும் போது உங்கள் நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக அது கீழே வழுக்குது அதனால தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சி காட்டணும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது இருக்கிற பபுள் மொத்தம் ரிமூவ் ஆயிடுச்சு சிஎக்ஸ் டூ வேணும்னா ஆக்சுவலாக சி எப்படி நீங்கள் பபுள் ஜஸ்ட்டு பபுள் மிஷின்லேயே போட்டு எப்படி எடுக்கிறீங்க நாங்கள் ஓசிய மிஷின்லாம் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு பபுள் போக மாட்டேங்குது திருப்பி திருப்பி பப்புள் வருது நிறையா பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க தனிப்பட்ட முறையில் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணது வந்து சிஎக்ஸ் டூ நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போகுது அதே மாதிரியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது வந்து ஒரு சிக்ஸ் அது வந்து எப்படி சொல்லிட்டு சால்ட்ரான் பேஸு ப்ளஸ் வந்து ஆசிட் பேஸுன்னு ரெண்டு விற்கிது சால்ரான் பேஸ் யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் நம்ம சார் சால்ட் சால்ட்டு பேஸுன்னு சொல்லுவாங்க சால்ட்ரான் சாரி சால்டு பேஸுன்னு சொல்லுவாங்க ஆசிட் பேஸ் ஒன்று சால்டு பேஸு ஒன்று சால்டு பேஸ் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம கைக்கு ஹேண்டுக்கு எதுவும் ஆகாது ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா அதோட அது தன்மை வந்து ஒரு மூணு மாதம் தான் கிட்டத்தட்ட நிறைய கடையில் விற்கிறத வந்து அதை வாங்கி வந்து அடிக்கிறாங்க அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சிருக்காங்க அது ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது ஆக்சுவலாக இதுதான் உண்மையான விஷயம் சிஎக்ஸ் டூவில் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறவங்ககிட்ட யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சிஎக்ஸ் டூ பற்றியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது எங்கே கிடைக்கும் எப்படி வாங்கலாம் என்னென்ன கம்பெனி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அது இங்கே போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மேலே கார்டாகவும் கொடுக்குறேன் வேணுன்ற பட்சத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் ரொம்ப ஸ்டிப்பு எப்படி சொல்கிறது ரொம்ப மெழுக்காக இருக்கும் இதோட ஸ்டிப்பு ஸோ ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னும் சாம்சங் வாட்ச்லாம் நீங்கள் போகும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டிப் டைப் வராது ஸ்டிப்பு வந்து இது வந்து சொறுகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு மாதிரி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும் பட்டு சாம்சங்லெலாம் வந்து ப்ரெஸ் டைப்பில் வரும் ஸோ உங்கள் ஆப்பிள் வாட்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளாஸ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அது ஈஸியாக இருக்கும் ஏன்னா கேட்டால் இதெல்லாம் காம்பாவே கிடைக்குது எனக்கு இது மாற்ற எனக்கு பிடிக்கல எனக்கு செட்டாக கிடைக்குமா செட்டாக கிடைக்குதான்னு நான் நினைக்கிறேன் பட் இருக்குது தான் சொன்னாங்க நான் வாட்டி சொல்லிக்கிறேன் இந்த வாட்சியோட கிளாஸ் வாங்கின கடையோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வேணால் யாருன்னா வாட்ச் வாட்சில் கிளாஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் வேணும் பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு வழியாக மாற்றி முடித்தாச்சு ஆக்சுவலாக இதை மாற்றறதுக்கு எனக்கான டைமிங்னா நிறைய பேர் டைம் கேட்குறாங்க இந்த டைமிங் வந்து எனக்கு கரெக்டாக வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு பட் வீடியோ நார்மலாக சொல்கிறேன் முக்கால் மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் பட் வீடியோக்காக ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் திருப்பி திருப்பியும் திருப்பி திருப்பியும் அந்த ஃபுட்டேஜ் எப்படி சொல்லிட்டு மொபைலுக்கே நாங்கள் ஒரு செட் ஆகிட்டோம் வாட்சி சின்னதாக இருக்குது அதை கிளியராக எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கே கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் ஃப்ரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்